சேஸ்வாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்யாணி, செலிப்ரிட்டி ஹேர்ஸ்டைலிஸ்ட் ஆனால் சாரீ ட்ரேபிஸ்ட். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா, சாரீ சிங்கிள் ஃப்ளீட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஜென்ரலாகவே சாரீ கட்டுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சாரீ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சிங்கிள் ஃப்ளீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது ஒரு பக்கம் போகும், நம்ம ஒரு பக்கம் போவோம், ஸோ அதை எப்படி வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிற சின்ன சின்ன டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட மாடல் சத்யா வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சில்க் சாரியை சிங்கிள் ப்ளீட்ல வச்சு கட்டுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சுத்து ஃபுல்லாக டக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சிங்கிள் ப்ளீட் விடுறதுக்கு நம்ம எவ்வளோ முந்தி வேணுமோ அந்த அளவுக்கு விடலாம். எப்போவுமே சிங்கிள் ப்ளீட் பண்ணும்போது இங்கே ப்ளவுஸில் பின் பண்ணுறீங்க இல்லையா, இங்கேருந்து இதோட எண்டு வந்து உங்களோட நீ லென்த் வரைக்கும் தான் இருக்கணும். ஏன்னா இந்த கார்னர் ஆஃப் தி லென்த் அப்போ தான் கீழே ரொம்ப ஃப்ளோவியாக இருக்கும், நீங்கள் நிறையா விட்டுட்டீங்க அப்படின்னா. ஸோ நீ லென்த் வரைக்கும் விட்டால் போதும், அதுவே உங்களுக்கு ஃபுல் லென்த் விட்ட மாதிரி தெரியும். இப்போ இங்கே ப்ளவுஸில் நான் பல்லுவை பின் பண்ணிட்டேன். இனி இங்கே பின் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் ப்ளீட்டை நான் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணி பின் பண்ண போகிறேன். இந்த சென்டர் பார்ட் வந்து நான் பின் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைட் பார்ட்டை வந்து நம்ம ப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கலாம். இந்த சைட் நீங்கள் இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்னதாக ப்ளீட் எடுத்து இங்கே பிடிச்சி இங்கே பின் பண்ண போகிறோம். நீங்கள் ரைட் சைடாக நல்லா அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் இழுத்திங்கனாலே உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை நான் இங்கே இப்படி பின் பண்ண போகிறேன். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட பின் பண்ணாமல் இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து பின் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த சென்டர் ப்ளீட்ஸ்லாம் எனக்கு கலையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னோடய ஸ்ட்ரைட்னரை வச்சு நல்லா அயன் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்னர் இருந்தால் அதில் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்டீம் அயன் பாக்ஸில் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிக்கலாம். இப்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும், அதை இழுத்து பின்னாடி டக்கின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ சிங்கிள் ஃப்ளீட் வந்து இப்படியே விட்டுருவாங்க. பட் இப்படி பண்ணால் நம்ம கையில் இப்படி பிடிச்சிட்டே நிற்கணும், அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம், சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் எடுத்து அதை வந்து இங்கே இந்த ஹிப் ஏரியாவோடு சேர்த்து பின் பண்ண போகிறோம். ஸோ தட் நீங்கள் இப்படியே வச்சிட்ருக்கணுன்னு அவசியம் கிடையாது, விட்டுட்டிங்கன்னா கூட சீக்கிரமே டக்குன்னு நீங்கள் திருப்பியும் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் இந்த சைடு இப்படி இழுத்திங்கனாலே ப்ளீட்ஸ் மாதிரி வரும், அதை சின்ன சின்னதாக எடுத்து நல்லா டைட்டாக இழுத்து பின் பண்ணிக்கோங்க. இந்த ஜரி பார்டரை உள்ளே இப்படி மடக்கி பின் பண்ணிடாதீங்க, இப்படி மேலே தெரிகிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே ப்ளீட்ஸை எடுத்துட்டேன், இதை வந்து இழுத்து இப்போ பின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல ப்ளீட்ஸ் இருக்கும், அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து மேலே நான் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணுறேன். இங்கே நான் ஷோல்டர் ஸ்டிச் கிட்ட நான் இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கேன், அதை எப்படி விட்டிங்கன்னா இங்கே விழுந்துட்டே இருக்கும். ஸோ அதை வந்து பின்னாடி எடுத்து ஒரு ஷோல்டர் ஸ்டிச்சிலேருந்து ஒரு 2 இன்ச் கீழே தள்ளி நான் இங்கே பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் ப்ளீட்டில் சாரீ கட்டியாச்சு.
இது பார்த்தீங்கன்னா கையை இப்படியே வச்சுட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. கையை நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் திருப்பி பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எப்படி கட்டினீங்களோ அப்படியே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு சாரீ ட்ரிப்பிங் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லை இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேஸ்வாக் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.